நமக்கு ஒரு பெரிய டைகர் பிரான் கிடச்சிருக்கு. அதை வச்சு இன்றைக்கி கார்லிக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய டைகர் ப்ரான் கிடச்சிருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அதை சைஸு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். என்னோடய ஆட்காட்டி வரலேருந்து அதை மணிக்கட்டை தாண்டி அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இதோடய வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராமுக்கு மேலே இருக்கும். அதாவது 3 இறால் சேர்ந்து 1 கிலோ கிட்டே வந்துடும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு சைஸ் இறால் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதுவும் இது ஒரு அரிய வகை டைகர் இறால். ஸோ இதை இன்றைக்கி நம்ம கார்லிக் ஃப்ரை அந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட போகிறோம். இது ஒரு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிற அதே இன்க்ரீடியன்ட்ஸு. அது கூட நம்ம பேஸாக கார்லிக் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இது கொஞ்சம் அரோமா வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண அந்த கார்லிக் அரோமாவும் இந்த ப்ரானோட அரோமாவும் சேர்ந்து அது ஒரு வேறு லெவல் வந்து டேஸ்ட்டை நமக்கு தரும். ஸோ இது பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த பெரிய சைஸாக இறாவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து வாழ் பகுதியை அந்த டெய்லை அப்படியேவும் நான் வந்து ஹெட் அப்படியே வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் யூஸ் பண்ண போகிற அந்த பொரிக்கஞ்சட்டியில் வந்து இதை என்னால் கரெக்டாக வைக்க முடியல, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த சட்டியை விட ரொம்ப பெருசாக இருந்ததுனால அந்த நான் தலையை நான் கட் பண்ணிவிட்டு வெறும் டெய்ல் மட்டும் அதில் வச்சுருக்கேன். இந்த நம்ம நல்ல சுத்தம் பண்ணி எடுத்த இந்த ரால்ல கொஞ்சோண்டு மிளகாய் பொடியும் கொஞ்சம் உப்பும் முதல்ல சேர்த்து அதை வந்து நல்லா விரவிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த மசாலா அதில் பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் விரவுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடரும் அதுக்கப்புறம் தேவையான உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மறுபடியும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி நல்லா விரவிக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது கூட கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இங்கே நான் செய்ய போகிறதில்ல. நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரியே நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறது ஒரு கார்லிக் பேஸ் ஃப்ரை. ஸோ அதனால் நம்ம வந்து அதை கார்லிக் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அங்கங்கே வந்து கத்தியால் கொஞ்சம் குத்தி விடுறேன். எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம இங்கே மசாலா சேர்த்துருக்க மசாலா வந்து நல்லா அந்த மீட்டோட பைண்ட் ஆகி நல்ல ஒரு வாசனையை நமக்கு தரும். அதுக்காக இதை வந்து நான் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அதை வந்து நல்லா குத்தி விடுறேன். இதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் வந்து இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களோட மதிய சமையலுக்கு வந்து இது மீன் பொறிச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த மீன் பொறிச்சதுலேருந்து ஒரு 6-7 துண்டு மீன் மிச்சம் இருந்துச்சு. அந்த மிச்சம் இருந்த மீனை மறுபடியும் வந்து நாங்கள் வந்து அடுத்த சாப்பாட்டுக்கு பொறிச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த பொறிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெய் மிச்சமாக இருந்துச்சு. 2வது தடவை பொறிக்கும்போது அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நம்ம அதே எண்ணெயிலேயே இன்றைக்கி இந்த டிஷ்ஷையும் பண்ண போகிறோம். அந்த எண்ணெயில் வந்து ஒரு கையளவு நச்சு போட்ட பூண்டு, அது ஒரு கையளவு பூண்டு எடுத்து அதை வந்து அரைகுறையாக நச்சு அந்த எண்ணெயில் போட்டேன். எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா புரிஞ்சு வரும்போது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அந்த நச்சு போட்டிருக்க பூண்டு வந்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த தோலோடையே போட்டுடணும். அதுதான் இதில் மிக முக்கியமானது. ஏன்னா வந்து தோலை உடிச்சிட்டு போடக்கூடாது. பூண்டு சுத்தமாக செஞ்சுட்டு அந்த தோலோடு இடித்து அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஒன்ஸ் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அப்படி கொடுக்கும்போது நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற இந்த இது இறாவை எடுத்து அந்த சட்டியில் அந்த எண்ணெயில் வந்து சட்டியில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா வந்து அப்படி ஹை ஃப்ளேமில் வச்சால் தான் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ப்ரானோட மிக்ஸ் ஆகி லாக் ஆகும் உள்ளே போயிட்டு
அதாவது நம்ம ஆல்ரெடி குத்தி விட்ருக்கோம்ல, ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த நம்ம கார்லிக்கோட அரோமா, இந்த ஆயிலு, இதில் சேர்த்துருக்க மசாலா, இது எல்லாமே போய்ட்டு உள்ளே போய்ட்டு லாக் ஆகும் அந்த மீட்டில். ஸோ நம்ம சாப்பிடும்போது வந்து அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தா தான் தெரியும், இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து திருப்பி திருப்பி விட, இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம கரண்டி வச்சு அப்படியே பரட்டி விட்ரலாம். இது பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம திருப்பி விடணும் ஒவ்வொரு பக்கம், ஏன்னா அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இறால் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சைஸு நம்ம வந்து அதிக எண்ணெயை ஊற்றி பொறிக்க முடியாது. அதனால் அப்படி அதிக எண்ணெயை ஊற்றி பொறிச்சாலுமே வந்து அது வந்து ரொம்ப வந்து முருகன மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். எதுக்கு இந்த தண்ணினா, அந்த ஆயிலு ப்ளஸ் இந்த தண்ணி, அந்த கார்லிக், இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த ஒரு பேஸில், அந்த மசாலா பேஸில் வந்து இந்த இறால் வேகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் அதிகமான சுவை வந்து மனம் நமக்கு தரும். இப்போவே அந்த அரோமா செமையாக வருது. அந்த இது பபுள்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கேமரா பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த பபுள்ஸ் வருது இல்லை, அப்போ வந்து அந்த அரோமா, அந்த கார்லிக் அரோமா செம்மையாக இருக்குது. சாதாரணமாக இறாலோட குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 12 to 15 minutes குக் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ஒரு 5 minutes மேலே வச்சுட்டோம், மறுபடியும் இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5-7 minutes நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்படியே வந்து அப்பப்போ பரட்டி விட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நம்ம அப்பப்போ பரட்டி விடும்போது அதோட மொத்தம் அந்த ஜூஸ் எல்லாமே அந்த இறாலோட நல்லா பைண்ட் ஆகி வரும். ஒரு 10 minutes அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ நல்லா வந்து குக் ஆகி ரெடி ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ரெடி தான், இது நம்ம இந்த இறக்குற ஸ்டேஜ் தான். பார்த்தீங்கன்னா அந்த கார்லிக் இருக்குல்ல, சுற்றி இருக்கிற கார்லிக் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து கருகி இருக்கும். கறி வந்து ஒரு செம்ம ஃப்ளேவர் தரும். இப்போ நம்ம அந்த கார்லிக் அந்த எண்ணெயில் கருகும்போது நார்மலாகவே கார்லிக்லேயும் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த ஆயிலும் நம்ம ஊற்றிருக்க அந்த ஆயிலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சரியான ஃப்ளேவரை தரும் சாப்பிடும்போது. எனக்கு இந்த கார்லிக் வந்து எண்ணெயில் இந்த பொறிச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.